இனத்தினை இந்தின் இடம் வீரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இடம் விரை போலும் எயிற்றனை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி நண்பர்களே, என் நெஞ்சிற்கினிய நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல ராமபிரானின் அனுக்கிரகத்தினால் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பூரண நிம்மதி பெறும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையட்டும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றி வரணும். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், ஸ்ரீ ராம நவமி. நம்மளுடைய இதிகாசங்கள் என்று எடுத்துக்கொண்டால், ராமாயணம் மகாபாரதம் என்ற இந்த இதிகாசங்களில் ராமனுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு அற்புதமான நூல் ராமாயணம். அந்த ராமபிரானுடைய அவதார தினம் இது. ஆகவே ஸ்ரீ ராமநவமியின் பேர். இந்த நாளிலே வீட்டிலும் வெளியிடங்களிலும் ராமபிரானுடைய படங்களை வைத்து ராமபிரானுக்கு பூஜைகள் செய்து பானகம் நைவேத்தியம் செய்து பானகம் நீர்மோர் போன்றவற்றை படைத்து பிறருக்கு வழங்குவதால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உண்டாகும். ஸ்ரீ ராமஜெயம் என்று இன்றைக்கு 1008 முறை எழுதணும். ஒரு சகோதரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லா வகையிலும் வாழ்ந்து காட்டியவர் ராமபிரான். அவருடைய அற்புதமான ராம நவமி, அந்த ராம நவமியை கொண்டாடுவோம். எல்லோர் இல்லங்களிலும் ராமபிரானுடைய நாமங்கள் ஒலிக்கட்டும், நன்மைகள் பெருகட்டும். ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம், ராமனை நம்பினால் ஏது பயம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த நாள் ஆயில்ய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் நமக்கு அனுக்கிரகம் புரியப் போகிறார். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் எனவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி என்பர்களே, இந்த தொட்டார் சினிங்கின்னு ஒரு செடி இருக்கும், நம்ம தொட்டுட்டா அது சுருங்கிடும், அது தொட்டார் சினிங்கின்னு பேர். ஆனால் தொட்டார் சினிங்கி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அந்த மூலிகையினாலே பல நன்மைகளை, மந்திரங்கள் சொல்லி உருவேற்றி பல நன்மைகளை செய்வார்கள். துளசியும் தொட்டாச்சுனிங்கியும் சேர்த்து வளர்க்கணும். நமக்கு மிகப்பெரிய ஆபத்துக்கள் இருந்தாலும் அவை காட்டி கொடுக்கும், அந்த பிரச்சனையை விளக்கும். பல நேரங்களில் நமக்கு பூரண பாதுகாப்பு, உடல் நலத்தை தரும். அப்படி மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே பலருக்கு உதவிகரமாக விளங்குவார்கள். இந்த துளசியும் தொட்டாச்சுனிங்கியும் போன்றவர்கள் மேஷராசிக்காரர்கள். சில நபர்கள் நெருங்குகிற போது தன்னை சுருக்கிக் கொள்வதும் நல்லவர்களிடம் அன்பு வெளிப்படுத்துவதும் குணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு தினம். அஸ்வினி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய பல முடிவுகள், உங்கள் நட்பு வட்டாரத்திலே உங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரப்போகிறது. உயர் கல்வி வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரப்போகிறது. பரணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் எதிரிகள் விஷயத்தில் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் தொடர்புடைய விஷயங்களில் கவனமாக நடந்து கொள்ளுதல் இன்றைக்கு அவசியம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். ரிஷபராசி என்பர்களே,
ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல பொருள் வரவு, கம்யூனிகேஷனில் வெற்றி, கம்யூனிகேஷன் செக்டாரில் வேலை, அப்படியே நல்ல நாள் இந்த நாள். கிருத்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அப்பாவுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தலாம், தங்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்தால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். முக்கிய காரியங்களிலே இன்றைக்கு நல்ல முடிவுகள் எடுக்கலாம், முடிவுகள் சாதகமாக அமையும். மிருகசீரட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு செயலை செய்கிற போது உங்களுக்கு 100% நன்மை பயக்குமா என்று ஆராய்ந்து விட்டு தான் அதை செய்யணும். பல நேரம் உங்களுக்கு நன்மை இல்லாமல் பிறருக்கு உங்களுக்கு வரவேண்டிய நன்மையை அபகரித்து கொண்டு செல்வார்கள், இன்றைக்கு அப்படி ஆயிடும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்கள் நல்ல காரிய சமத்தா இன்னைக்கு நடந்துப்பீங்க, நல்ல தன வரவு வந்து சேரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். மிருகசீரட நட்சத்திர அன்பர்கள் குழந்தைகள் மனம் மாறுபட்டு நடப்பார்கள், உங்களுடைய பிள்ளைகள், அதை பெரிதுபடுத்த வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரத்து அன்பர்களுக்கு புதிய வீடுமனை வாங்கும் யோகம் உண்டு, சிக்கல்கள் விலகும், வியாபாரம் செழிக்கும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் கம்யூனிகேஷனில் கவனமாக இருங்க, கம்யூனிகேஷன் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க சிலருக்கு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய சூழல் வரலாம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே சந்திர பகவான் உலவின் இருக்கார். இந்த நாளில் கொஞ்சம் அலுவல் நெருக்கடிகள் இருக்கும், குடும்பத்திலையும் சில நெருக்கடிகள் இருக்கும். உறவு நிலைகளிலே முடிவெடுப்பதிலே பொறுமையாக முடிவெடுக்கணும், அவசரப்பட்டு இந்த முடிவெடுக்கக்கூடாது. 7 சனி இருக்குன்னா ரொம்ப பொறுமையாக முடிவெடுக்கணும், அதுவும் லைஃப் பார்ட்னர் சம்பந்தமான விஷயங்கள். அவசரப்பட்டு இன்னைக்கு ஒரு முடிவெடுத்துட்டு பிற்காலத்தில் வருந்துவோம், இந்த வாழ்க்கை துணையை விட்டுருக்க வேண்டாமோ, தவறுகளை பெரிதுபடுத்தி விட்டோமோ, சரியான தருணம் வரட்டும் அவருக்கு புத்திமதி சொல்லலாம் என்று நம்ம பொறுத்திருந்திருக்கலாமோலாம் தோணும் பிற்காலத்தில். அவசரப்பட்டு திருமண பந்தத்திலே தவறான முடிவு எடுத்துடக்கூடாது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிற போது கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கும். பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தன வரவு வரும், குடும்பத்தில் பிணக்குகள் தீர பேசி பேச்சுக்களின் மூலம் வெற்றி பெறலாம். ஆயிலிய நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சில மனக்குழப்பங்களும் டென்ஷனும் இன்னைக்கு இருக்கும். வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கலாம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாள், வருமானம் பெருகக்கூடிய நாள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெறுகிற நாள், கல்வியிலே முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாள். மகம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள், தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல்கள், வாழ்க்கை முன்னேறக்கூடிய தகவல்கள் வரும். பூரம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நண்பர்கள் பல நன்மைகளை செய்வார்கள், சுபகாரியங்கள் கூடி வரும், வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும். பெண்களுக்கு அலுவலகத்தில் இருந்த கடின சூழ்நிலைகள் மாறி நிம்மதி உருவாகும். உத்திரம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போகணும், எந்த பிரச்சனையும் பெருசாக்க கூடாது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்த்தா ப்ரமோஷன் குறித்த நல்ல தகவல் வரும். வேலையில் உயர்வு எதிர்பார்த்தா அந்த உயர்வு குறித்த நல்ல தகவல், நல்ல வேலை வாய்ப்பு, தாய்மாமனுடைய ஒத்துழைப்பு, சித்தப்பாவுடைய ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் அவருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும், அப்பாவுடைய உடல் நலத்திலும் கவனம் செலுத்தணும். உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க யாரையும் பழித்து பேசுவதோ பிறர் சொன்னதை திரித்து பேசுவதோ இன்றைக்க கூடாது. அஸ்த நட்சத்திரத்தைச் சேர்ந்த பெண்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்த பல பிரச்சனைகள் இன்றைக்கி நிவர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரத்தைச் சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு இன்றைக்கி வருமானம் பெருகும், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் பச்சை வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிற நாள். அதே நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள்
சில குழப்பங்களை உங்களிடம் உண்டாக்குவார், முயற்சிப்பார்கள். அதில் கவனமாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைக்கு தவிர்க்கணும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நல்ல அனுபவசாலிகளாக, வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடியவர்களாக, குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை உருவாகக்கூடியவர்களாக இன்னைக்கு நாள் நல்ல நாளாக அமையும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அலுவலகத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா கூட இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக தான் முடிவு எடுக்கணும். ஒரு சொத்து சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு கையெழுத்திடுவது, பாகப்பிரிவினை விஷயத்தில் முடிவெடுக்கிறது, இன்றைக்கு பத்திரப்பதிவு செய்வதெல்லாம் கூட உங்களுக்கு ஆகாது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அரசியல்வாதிகளை, அரசு அதிகாரிகளை பகிர்ந்துக்க கூடாது. சில பேர் காவல்துறையுடைய தண்டனைக்கு இன்றைக்கு ஆளாக நேரும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுக்கணும். அலுவலகத்தில் யாரையும் பகச்சிக்காம இருக்கணும். அனுஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல தன வருமானம், குடும்பத்தில் நிம்மதி உண்டு. கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அலுவல் நெருக்கடி இருந்துகிட்டு இருக்கும். வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுத்து தீர வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கும். அவசரப்பட்டு சிக்கலில் மாட்டிடக்கூடாது, பொறுமையாக தான் முடிவு எடுக்கணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு காரிய வெற்றி உண்டு. அதே நேரத்தில் உங்களுடைய பாதகாதிபதி சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் அட்டமத்தில் இருக்கார். மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மனசுல ஒரு வேதனை. பெத்த தாயாருடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நீண்ட தொலைவு பயணங்கள்லையும் கவனமாக இருக்கணும். தொலை தூரத்திலேருந்து வரக்கூடிய செய்திகள்லையும் கவனமாக இருக்கணும். அந்த செய்திகள் மனக்கலக்கங்களை உண்டு பண்ணலாம். ராமபுரானுடைய மந்திரங்களை சொல்லுங்க, கலக்கங்கள் தீரும். போராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெற்றிகரமான பல வரவு இன்னைக்கு உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம். தந்தையாருடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு 7 இடத்தில் சந்திரன் இருக்கிறது வெற்றி. உங்களை சந்திக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இரட்டை மனநிலையோடு இருப்பாங்க. உங்களுக்கு சாதகமாகவும் பேசுவாங்க, வெளியே போய் உங்களுக்கு பாதகமாகவும் நடப்பாங்க. உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வண்டி வாகனங்களை கவனமாக பயன்படுத்தணும். பழுது இருந்தால் பழுது நீக்கி பயன்படுத்தணும். திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்குங்க இந்த நாள் இங்க ஒரு காரியம் செய்வீங்க. நல்ல பேரை இன்னொருத்தர் வாங்கிட்டு போறாரு. இன்னைக்கு செய்தேன் முத்திரபதிங்க அவங்க காரியத்துல. உங்களுடைய தயக்கம் பிறருக்கு வெற்றி, அதை புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் கிரே வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாள். 6 இடத்துல சந்திர பகவான் இருக்காருன்னா பஞ்சமாதிபதி சாரத்தில் இருக்காரு. பிள்ளைகளால் முன்னேற்றம் உண்டு. உடம்புல கொஞ்சம் வாய்வு தொந்தரவு அதிகம் இருக்கு, பார்த்து சரி பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணிக்கிடுங்க. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மேல மாணவர்களுக்கு ஈடுபாடு கூடும். அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த நாளில் வண்டி வாகனங்களில் கவனமாக பார்த்து பயணம் பண்ணிக்கிடணும். சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான நாள். வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு, கல்வியில் முன்னேற்றம் உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் ரோஜா வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் இந்த நாள். கல்வியில் முன்னேற்றம், வெளிநாட்டு தொடர்பு, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு, நல்ல தன வருமானம், இதெல்லாம் உண்டு. பேச்சு சாமர்த்தியம் உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த நாள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நல்ல தன வருமானம், குடும்பத்தில் நிம்மதி உண்டு. ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அலுவல் நெருக்கடி இருக்கு, வியாபாரத்தில் ஒரு நெருக்கடி இருக்கு, சமாளிச்சிருவீங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான தினபலன்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது 10% உங்களுக்கு பொருந்தும், மீதி 90% எங்கே இருக்குன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்குது. உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமாக நடக்குதோ அதை பொறுத்து தாங்க எல்லா பலனும்.
அப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும், ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்க நல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்க நல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.